அடா என்னப்பா அதுக்குள்ள பூச்சரிச்சு கிடக்குது. நான் மாமா புது பொண்ணாட்டி கணக்காக ஊத்து ஊத்து பார்க்குறேன். பூச்சி வச்சு கிடக்குறா, இப்போதான் மருந்து அடிச்சது. பல வருஷமா பழகிடுச்சு இல்லை, வந்துடுங்க கண்டாரு ஓடிங்க. என்ன இப்பெல்லாம் முந்திக்கிட்டு முன்னாடியே வந்துடுதுங்க. ஆச்சு மாறுது, விச பூச்சி வரைக்கும் தெரிஞ்சு போச்சே, மொத்தமா கிளம்பி வந்துருச்சுங்க, நாசமா போனதுங்க. அடையாங்க கழுவி அடுத்த மருந்து அடிச்சு விடுமாமா, இல்லைனா கருக்க பல்லு இழிக்கும், கடங்காசுக்கு குண்டி காஞ்சிரும். என்ன போகப்படாது, இப்போ இந்த காசுக்கு நான் எங்கே போவேன்? ஆத்தா மாரி ஆத்தா, இந்த வட்டிக்காரன்ட்ட போனான், அவன் வேற கோவணத்தை ஊறி விடுவானே. இந்தியாவின் பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தொடர்ந்து 9வது வருடமாக முதல் இடத்தில் நீடிக்கிறார். பொருளாதார பத்திரிகையான ஃபோர்ப்ஸ் இந்தியா வெளியிட்டிருக்கும் பட்டியலின்படி கடந்த ஓராண்டில் அவருடைய சொத்து மதிப்பு 31,000 கோடி ரூபாய் சரிவு கண்ட நிலையிலும் மொத்த சொத்து மதிப்பு 5,000. என்னையா ஏற்கனவே 20 ரூபா நிற்குது, இன்னும் 5 ரூபா வாங்குற என்ன? வயலுக்கு மருந்து அடிக்கணுங்க, உடனே அடிக்கலன்னா பூரா பழுப்படிச்சிடுங்க. அடுத்த மாதம் அறுப்பு முடிஞ்சோடனே மொத்தமாக வட்டியோட சேர்த்து குத்துறேங்க. இதானே ஏன் போன தடையும் சொன்னேன். ஏம்மா சூப்பர் ரெடி ஆயிடுச்சா? ஆயிட்டு இருக்குது. மூஞ்சி இப்படி வச்சு ஏன் மெல்ட் பண்ணுறீங்க? ஏய் ராசி, இந்த ராசி கேக்குது கேக்குது, 4 8 எடுத்துருவா. அறுப்பு முடிஞ்சு வரலன்னு வை, நிலத்தை பிடிங்கி பிளாட் போட்டுருவேன். அந்த ஏரியாவுக்கு தான் டிமாண்ட் அதிகன்றானுங்க. ஆ அதை அண்ணன்ட்ட பேசணுமாப்ல, காவாட்டு நமக்கு வந்துடும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டல்கிட்ட தான் யூபிஎஸ் ஆளுங்களுக்கு ஒதுக்கிட்டாங்களாம். பிடி ஆளுங்களுக்கு 10% போட்டாலும் சர்க்கிளே போட்டுருக்காங்களாம், அது பேசிடுவோம். இப்பயா பசுமை பாதுகாப்பு மாறத்தானு போய்ட்டு இருக்கோமாப்ல. ஆமாம் ஆமாம், நாம தான் தொகை வைக்கிறோம். ஆ நீ அங்கே வந்துடு, பேசிக்கலாம். என்னங்க தயா? பில்லு 5,350 ரூபா. 5,350 என்ன தம்பி இவ்வளோ சொல்கிறீங்க? விலையை தான் சொல்கிறேன், பேப்பர் டிவெல்லாம் பார்க்குறது இல்லையா? 4,900 தானே அது ரேட்டு, போன மாதம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். யோ பயங்கர ஷார்ப்பியா நீ, கரெக்டு 4,000 சொச்சம்தான். இப்போ ஜிஎஸ்டி வரி போட்டாங்கல்ல, போட்டாங்கல்ல, அதனால தான் இந்த ரேட் வந்து நிற்குது. என்ன பண்ண சொல்கிற, பணத்தை கொடு. என்கிட்ட அவ்வளோ இல்லைங்களே, வட்டிக்கு வாங்கின 4,000 சொச்சம் தான் என்கிட்ட இருக்குது, பழைய ரேட்டுன்னு நான் அதை தான் வாங்கிட்டு வந்தேன். தபாரு பணம் தான் எடுத்து வையே, இல்லைன்னா ஐட்டங்களை உள்ளே எடுத்து வைக்கிறேன், அப்புறம் தான் வாங்கிக்க. இதெல்லாம் டெலிவரி போய் கேட்காம எங்களை வந்து கேட்டு உயிர் வாங்கிக்கிறேன். கிளம்புங்க கிளம்புங்க, வியாபார நேரம், கொஞ்சம் வெளியில் நில்லுங்க. ம் சொகுசுக்காருக்கெல்லாம் வரி விளக்கு, சோறு போடுற விவசாயிக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், வாட்டியா அடவாங்க என்ன மாதிரிங்க.
என்ன மதி, பட்டன் தீந்து போச்சா? இல்லைக்கா. அப்புறம் என்னடி? டேட் ஆயிட்டேங்கக்கா. அது சொல்றதுக்கு என்னடி, நாப்கின் தீந்து போச்சா? ஆமாங்கக்கா, நேத்தே தீந்துருச்சு. நீங்களும் இல்லை, அனந்த் ரொம்ப கஷ்டப்பட்டா, இப்போ எனக்கும் ஆயிடுச்சு. சரி, நீ போய் உட்காரு, நான் வாங்கிட்டு வரேன். மாலதி, மெடிக்கல் ஷாப் இருக்கும், போயிட்டுலாம் வாடி. நாப்கின் ஹேண்டல்ஸ் ஒரு பாக்ஸ் கொடுப்பா. ஆ. ₹3000க்கா? ₹2200 தானப்பா? அதெல்லாம் இல்லைக்கா, ஜிஎஸ்டி போட்டாங்கல்ல, விலைலாம் ஏறிச்சுக்கா. அவ்வளோ இல்லையே. ₹50 இருக்குது. நான் என்னக்கா பண்ண முடியும்? ஹரஹர மகாதேவகி, ஹரஹர மகாதேவகி. கேஎஸ் சேஃப்டி டென்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளவர். பிரதர், விலை குறைஞ்சிச்சா? ஆமாம் பிரதர், இதுக்கெல்லாம் வரி விலை கொடுத்துருக்காங்க பிரதர், அதான் விலைலாம் குறைஞ்சிருச்சு. வாவ், சூப்பர். நாப்கினுக்கு ஜிஎஸ்டி, காண்டத்துக்கு வரி விளக்கு. ஷட்டப் பண்ணுங்க மக்களே, ஷட்டப் பண்ணுங்க. ஒன் ஆர் டூ டேஸ் முன்னபின் ஆகலாம். சரிங்க, அது யூஸ்வல். சரி, நெக்ஸ்ட் மந்த் 17th டெலிவரி டேட் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க டாக்டர். என்னம்மா, உனக்கு எல்லாம் ஓகே தானே? டாக்டர், புதுசாக ஏதாவது மெடிசன் வாங்கணுங்களா? ஒரு டானிக்கும் இன்னொரு பவுடரும் எழுதி தரேன், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. சரி, இப்போதைக்கு என்ஃப். சரிங்க டாக்டர். போலாமாம்மா. போயிட்டு வாங்க. உட்காருமா, பார்த்து உட்காரு. குட்டிமா, இப்படி உட்காரு, இதோ வந்துடுறேன். எங்க? ஆ, டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன்டா, ஒரு நிமிஷம் உட்காருறா. டாக்டர் சொல்லுங்க. மொத்தமாக டெலிவரி சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டீங்கனாக்கா வசதியாக இருக்கும், நான் ரெடி பண்ணணும். உங்கள் ஃபைலில் பில்லிங் செக்ஷனில் கொடுத்து டெலிவரி டாரிஃப் வாங்கிக்கோங்க, மற்றபடி சிசேரியன்னாலும் அவ்வளோதான் வரும். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. குட்டிமா, ஒரு இடத்துல பேசிட்டேன்டா, அடுத்த வாரம் 60,000 தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி டெலிவரி அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்க போகிறோம். குட்டிமா, டேய், என்ன குட்டிமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி டெலிவரிக்கு அந்த ஹாஸ்பிட்டலே பேசி முடிச்சாச்சு இல்லை, அப்புறம் நான் உம்முன்னு இருக்கேன். இங்கே பாரா, இங்கே பாரு, டாக்டர்கிட்ட பேசிட்டேன்டா, இன்னும் 2 வாரம் டைம் இருக்கு, அதுக்குள்ளே பணத்தை அரேஞ்ச் பண்ணிடுறடா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இரு, இப்போ புரிஞ்சு போயிடுச்சு, இன்னும் உங்கள் அப்பா அம்மா சாத்துக்குடி ஆப்பிள் வாங்கிட்டு வந்து பார்க்கலண்ணா. இங்கே பாரு, அவங்களுக்கு இன்னும் சாதி தாண்டா முக்கியமாக இருக்குது, புள்ள பிறந்த பிறகும் வரலன்னு வையே. பாப்பாண்ணா உங்கள் அம்மா பேர், பையன்னா உங்கள் அப்பன் பேரை வச்சு உங்கள் குலசாமி கோயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டு மொட்டையை போடுவோம், அப்போயாச்சும் வராங்களான்னு பார்ப்போம்.
முடியுமா? பாப்பாக்கு ஒரு மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறியா? சொல்லுங்க. டாக்டர் டாக்டர், எப்படியாவது கொண்டு வந்து கட்டிடுறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், முதல்ல அட்மிட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், டாக்டர் டாக்டர். இப்பா கொஞ்ச நேரம் இருமா டாக்டர், பார்த்துட்டு வந்துடுறோம், கொஞ்ச நேரம் இருமா, வழியை போட்டுக்கமா டாக்டர், பார்த்துட்டு வந்துடுறோம்மா, இப்போ உடனே வந்துடுறோம்மா, ஐயா கொஞ்ச நேரம் வழியை போட்டுக்கமா டாக்டர், பார்த்துட்டு வந்துடுறோம்மா. டாக்டர் அன்னைக்கு 60,000 தான் டாக்டர் கேட்டீங்க, இன்னைக்கு 15,000. இதெல்லாம் இங்க வந்து பேசாதீங்க, இது கவர்மெண்ட் டாக்டர் பண்ணுவேன். ப்ரொசிஜர் படி பில் பேமெண்ட் ஜிஎஸ்டி நீ ஏதோ சொல்றீல டாக்டர், இல்ல முடியாது சார், புரியல டாக்டர், இல்ல சார் நீங்க கலங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் டாக்டர். திவ்யா திவ்யா குட்டிமா குட்டிமா. जीएसटी के रूप में इसी पवित्र स्थान से बढ़कर के मैं समझता हूं कोई और स्थान नहीं हो सकता है इस काम के लिए. <laughs> <laughs>
இந்தியா பிறந்துருச்சு, புதிய இந்தியா பிறந்துருச்சு. ஷட்டப் பண்ணுங்க மக்களே, ஷட்டப் பண்ணுங்க. அச்சாதீன் வந்துருச்சு, ஆப்கி பார் மோடி சர்க்கார். ஷட்டப் பண்ணுங்க மக்களே, ஷட்டப் பண்ணுங்க. இந்த நாசகரமான பொருளாதார கொள்கைன்னு சொல்லுவோம், அந்த பொருளாதார கொள்கையில் ஒன்று பணமதிக்கு நடவடிக்கை, இரண்டாவது ஜிஎஸ்டி அடுத்தடுத்து அடித்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த வரியினால் வந்து சாதாரண மக்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறதுனால, அதனால் வந்து மேம்பாடு அடைஞ்ச மாதிரி எதுவுமே இல்லை. ஜிஎஸ்டி எப்படி தெரியுங்களா, குறைந்தபட்சம் 5% அதிகபட்சம் 28% வரலையும் வரி, 100 ரூபான்னா 28 ரூபாய் வரி. மோடி வந்து டீக்கடையில் வேலை செஞ்சுன்னு சொல்கிறாரு, ஆனால் டீக்கடையினுடைய கஷ்டம்லாம் அவருக்கு என்னன்னே தெரியணும், சும்மா தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. கோயம்புத்தூரில் போராட்டம், திருப்பூரில் போராட்டம், சிவகாசியில் போராட்டம், கோவில்பட்டியில் போராட்டம், மோடி பிறந்த மாநிலமான சூரத்தில், அகமதாபாத்தில், உத்தரப்பிரதேச அலகாபாத்தில், டெல்லியில், கல்கத்தாவில், பாம்பேயில், இந்தியா போல ஒரே போய் கலகம். பால், டீ தூள், சர்க்கரை இதுக்கெல்லாம் மூணுக்கும் சேர்த்து 5% வரி போட்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஏழைங்க நடத்துகிற டீ கடைக்கு 5% வரி போட்டக்கூடிய அரசாங்கம், அரசாங்கம் நடத்தக்கூடிய மது பணத்துக்கு வரி இல்லை, இது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், இந்த ஜிஎஸ்டி போட்ட முதலாளிக்கு போகிற வரவேற்றான், வரின்னா முதலாளி கண்டிக்கணும்ல. இந்த கார்பரேட் கம்பெனிக்கு போகிற ஜிஎஸ்டி வரி வரவேற்றான், என்ன சொன்னால், இது நாடு வளரும். ஏன் வரவேற்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மறைமுக வரி அதிகப்படுத்தி அரசாங்கத்துக்கு வரி வருவாய் அதிகமாக வந்தால் முதலாளிகள் கண்டுக்க மாட்டாங்க, அந்த நேர்முக வரி போட மாட்டாங்க, ஆக அவன் தப்பிக்கலாம்னு அவன் நினைக்கிறான். மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா போட்டால் 7 ரூபா மாறிச்சு, இப்போ 10 ரூபா போட்டால் 6 ரூபா தான் வருது, 50 ரூபா போட்டால் 40 ரூபா வருது, 10 ரூபா தான் அவங்களுக்கு அப்படியே எடுத்துக்கிறாங்க மொத்தமாக. அவள் ஒரு நாளைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிஞ்சி போன முடியெல்லாம் ஒரு அக்சரிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரும், இப்போ அது கூட வரதில்ல, வெறும் வரதே வந்து பார்த்திங்கன்னா 500 தான் வருது, வாடகை கூட கட்ட முடியல, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிஎஸ்டி கண்டிப்பாக வந்து நீக்கே ஆகணும். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்பது வரிகளை குறைப்பதற்கு பதிலாக வரியை அதிகமாக்கி எல்லா பகுதி மக்களும் இதில் பாதிக்காதவங்க யாருமே கிடையாதுங்க. கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்றீங்க. குழந்தைகளுக்கு எதை சத்தான பொருளை கொடுக்கறது, எல்லாத்துக்கும் சிஎஸ்டி சிஎஸ்டின்னு போட்டால் நாங்கள் எப்படி வாழ்றது? ஜிஎஸ்டினால ஒரு வேஸ்ட்டு வாங்க முடியல, எங்களால் எப்படிங்க மெட்டீரியல் போட்டு வேலை செய்ய முடியும்? கஸ்டமர்கிட்ட பேசும்போது இந்த வரி அந்த வரி போட்டு கேட்க முடியல, ஏன்னா அவங்க கூட வந்து 70 ரூபா கிலோன்றதுனால, அவங்க இப்போ நான் 70 ரூபா பண்ணுறேன், அத்தில் வந்து 68 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, அப்போ 2 ரூபா நல்லா மிஸ் ஆகி போகுது வேலை. இப்போ நாங்களாம் எப்படி தோல் நடத்த முடியல? ஜூலை 1ஆம் தேதி காலையில் அந்த வரி அமலுக்கு வரும் என்று சொன்னார்கள், என்னை போன்றவர்களுக்கு எப்படி வரும் என்பது தெரியாது. ஆனால் அன்றைக்கு மதுரையில் இருந்தேன், மதுரையில் ஒரு ஹோட்டலில் இருந்து ஒரு பூரி செட்டும் ஒரு வடையும் வாங்கி வர சொன்னேன், அவர்கள் பட்டியலில் கொடுத்து வந்தார்கள், பூரி செட்டு 25 ரூபாய், வடை 25 ரூபாய், வரி ஜிஎஸ்டி வரி 6 ரூபாய் என்று போட்டிருந்தார்கள். அப்போ கூட்டி பார்த்தால் 50 ரூபாய்க்கு 12 ரூபாய் வரி ஹோட்டலிருந்து கொடுத்ததில் அந்த கணக்கு இருந்தது. எனக்கு அது விவரம் தெரியவில்லை. ஜிஎஸ்டியில் 25 ரூபாய்க்கு கொடுத்த பொருளுக்கு, வாங்கிய பொருளுக்கு 6 ரூபாய் ஜிஎஸ்டி வரி, அதே மாதிரி இதில் வடைக்கும் 6 ரூபாய் ஜிஎஸ்டி வரி என்று சொல்லும் பொழுது 12 ரூபாய் ஆகிவிட்டது. ஜிஎஸ்டின்னு ஒரு வரி போட்டிருக்காங்க. நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல் போகிறோம், ஃபேமிலியோட ஹோட்டல் போகிறோம், ஆனால் நாங்கள் 2000 ரூபா 1000 ரூபான்னு ஒரு பட்ஜெட்டோடு போகிறோம், ஆனால் அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு பில் பே பண்ணும்போது 2500 1500 வருது, கேட்டால் ஜிஎஸ்டின்றாங்க. இந்த உலகத்தில் இந்தியாவில் தான் வந்து ஜிஎஸ்டி வரின்றது அதிகபட்சமாக இருக்குதுன்றது பரவலாக நம்ம வண்டியில் வரக்கூடிய மக்கள்லாம் வந்து பலரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட வந்து வண்டியில் ஏறக்கூடிய பயணிகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, வெளிநாட்டில் 20% வரி கூட விதிக்கிறாங்க, ஆனால் அந்த விதிக்கக்கூடிய வரி வந்து மக்களுக்கு வந்து பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்குது, முழுவதுமே வந்து மருத்துவத்துக்கு அரசாங்கம் பார்த்துக்குது, வீடு கல்விக்கு எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்குது, ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக வந்து
நாங்கள் வந்து செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதாவது ஒன்று பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து பெரிய இதுனா கூட மருத்துவத்துக்கு, இதுக்கு கல்விக்கு, இதுக்கெல்லாம் நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒன்றுக்கு நகை எடுக்கலான்னு போனால் நகை கடையில் 8 கிராம் நகை எடுத்தாக்கா அதுக்கு 2 கிராம் அளவுக்கு ஜிஎஸ்டி வரி போட்டு வாங்கிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, அவ்வளோ வரி போட்டு வாங்கிக்கினாங்க. பாதிக்காத ஆள் ஜனங்க இல்லைங்க. பெண்கள் நாப்கினுக்கு ஜிஎஸ்டி, பள்ளிக்கூட குழந்தைகள் வாங்கக்கூடிய புஸ்தகம் மற்றதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி, மளிகை ஜாமான், ஜவுளி எல்லாம் எங்கே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனாலே ஜிஎஸ்டி தான், வரி இல்லாத பொருளே கிடையாது. இப்போ விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து, விதை, உரத்துக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னாங்க, ஆனால் விலை குறையில, அதுக்கும் போட்டிருக்கிறான். ஜிஎஸ்டி போட்டதால் இந்த பூவோட ரேட்டு இப்போ 4 ரூபா விற்றுது, இப்போ 5 ரூபான்றாங்க. நான் 5 ரூபான்றாங்க. இந்த சீட்டு 1-3 ரூபா இருந்தது, இப்போ 4 ரூபா 50 பைசா ஆயிருக்கு. நான் என்னன்னு கேட்டால் ஜிஎஸ்டின்றாங்க. சாதாரண ஒரு ரிப்பனு 2 ரூபா 20 பைசா விற்றுந்தது, இப்போ 3 ரூபா 40 காசு. நான் அது கூட 1 ரூபா 20 காசு. என்னடா இதுன்னு கேட்டால் அதுக்கே ஜிஎஸ்டின்றாங்க. நான் எது எடுத்தாலும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் ஏகப்பட்ட பாதிப்பு. ஒரே பொருளுக்கு 5 இடங்களில் வரி போட்டபோது அந்த முழு பொருளாக ஒரு புடவையாகவோ ஒரு வேசியாகவோ வரக்கூடியதுக்கு 5 இடங்களில் வரி போடப்பட்டு அந்த வரியின்றி போல வரும்பொழுது மொத்தத்தில் அந்த விலை மக்களைத்தான் சாரும். நம்ம அந்த ஜிஎஸ் வரி மட்டும் எல்லாம் பொருளும் கணக்கு போட்டு பார்த்தோமா, அது ஒரு 700 ரூபாய் நம்ம கட்டும். இது எப்படி கட்டுறது, எப்படி இது சாத்தியமாகாது? ஒரு ஒரு வகையிலையும் பாதிக்குது. எந்த பொருளுமே நம்ம வாங்கவோ ஒன்று அனுபவிக்கவோ எல்லாருக்குமே மனசு உடைஞ்சு போய் எதுவுமே வேணான்னு தோணுது. சிறு தொழில்கள், குறுந்தொழில்கள், விவசாயிகள், சிறு குடிசை தொழில்கள், இது போன்றதுக்கு தான் இன்றைக்கு வரி போடப்பட்டிருக்கிறதா தவிர பெரும் முதலாளிகளுக்கு வரி இல்லை. சேதாரம் கூலி எல்லாம் நாங்களே கட்டுறோம், அப்ப என்னத்துக்கு ஒரு பொருள் வாங்குறது சொல்ல? 509 பொருட்கள் ஏற்கனவே வரி விதிப்பு பட்டியலில் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு ஜிஎஸ்டிக்கு 550 பொருட்கள் மேலே புதுசாக வரி போட்டுட்டாங்க. குறிப்பாக பார்வையற்றவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு இருக்க இந்த பிரைல் ஷீட், ஒரு சார்ட்டை 4 கட் பண்ணி அந்த சார்ட்டை 3 ரூபா அல்லது 4 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த சார்ட்டோடைய ரேட், அதுக்கும் வரி விதித்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? ஆனால் மாற்றுத்திறனாளி அவங்க ஊன்றுகோல் வாக்கிங் ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அந்த வாக்கிங் ஸ்டிக்குக்கு வரி. ஒரு புறத்தில் கேளிக்க வரி, மறுபுறத்தில் ஜிஎஸ்டி, அப்போ சினிமாவுக்கு வரி, மற்றதுக்கு வரி. நீ காலையில் மனுஷன் எழுந்து காலையில் பல் விளக்கிலிருந்து பல் விளக்குறதுலேருந்து ராத்திரிக்கு போய் படுக்கிற வரையில் ஜிஎஸ்டி இல்லாதது வரி இல்லாத ஏதாவது இருக்கா? இல்லை சார். முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சினிமாவுக்கு போவோம். இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால 30 ரூபா 40 ரூபா டிக்கெட்டு ஜாஸ்தியாச்சு, அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஜூன் 30 ஜிஎஸ்டி பற்றி பார்லிமெண்ட்டில் பேசினார்ல, அடுத்த நாள் கம்பெனிட்டார் விமானத்தில் புறப்பட்டு போயிட்டார். மாதத்தில் வெளிநாட்டில் இருக்கிறது அதிகமாக இருக்கும், உள்நாட்டுக்கிறது குறைவாக இருக்கும். அவர் பாதிக்கலை, அவருக்கு போட்டிருக்கிற கோட் வந்து லண்டனில் தைச்சிது, அவர் போட்டிருக்கிற குர்த்தா வந்து வெளிநாட்டில் தைச்சிது. இதை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டார்னா, ஏழை விட்டு காசு கொடுத்துட்டோன்னு சொல்லி சொல்கிறாரு. அவருக்கு ஜனங்களோட கஷ்ட நஷ்டம் தெரியாதுங்க. ஜூன் 30 முன்னாடிலாம் ஹோட்டலில் 2-3% வரி இருக்கும், இப்போ 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா 18% வரிங்க. அந்த சிலிண்டர் வந்து நாங்கள் வாங்கின ஜிஎஸ்டி அதனால விலை அதிகமாக இருக்குது, அதனால கோசம் நாங்கள் அதை வாங்க முடியல. சிலிண்டர் வீட்டுக்கும் வாங்க முடியல, கடைக்கும் சிலிண்டர் வாங்க முடியல, எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தை ஒழிக்கணும். நான் கடலை நான் உழைச்சி உயிரை பணையை வச்சு பிடிச்சிட்டு வர மீனை விற்று அந்த மீனுக்கு 5% ஜிஎஸ்டி கட்டுன்றான். இது 3 மாதமாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மீன் வியாபாரத்தை பற்றி தான் நாங்கள் வாழ்வாதாரம் அதுவும் நாங்கள் செஞ்சுட்டு வரோம், குடும்பத்தை காப்பாற்றி வரோம். என்ன எங்களுக்கு 3 மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வரி விதிப்பு ஜிஹெச் ஏதோ வந்தது இருக்குது, அது எங்களுக்கு சரியான முறையில் வியாபாரத்தை நடவடிக்கை சரியாக ஆகலை. மத்திய அரசாங்கம் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டு காலத்தில் அவர் கடைபிடிக்கிற எல்லா கொள்கைகளும்
ஏழை மக்களுக்கு விரோதமானது, நடுத்தர மக்களுக்கு விரோதமானது, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவானது. ஆகவே தான் இந்த ஜிஎஸ்டி என்பது மக்களை, ஏழையிலேயே நடுத்தர மக்களை கசக்கி பிழியக்கூடிய, மக்களுக்கு விரோதமான, சொல்லப்போனால் மக்கள் மீது மத்திய அரசு மிகப்பெரிய யுத்தத்தை தொடுத்துருக்குங்க, அதுதான் ஜிஎஸ்டி.